ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கலெக்டர் ஆஃபீஸில் தான் வந்து புதுசாக வந்து உங்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து வந்திருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மாவட்ட வரை அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து விட்டுட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாவட்டத்துக்கு வந்து விட்டுருந்தாங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 மாவட்டத்துக்கு வந்து விட்டுருக்காங்க. மொத்தமாக வந்து 5 மாவட்டத்துக்கு வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இது மாதிரி வந்து ஒரு மாவட்ட வரை அது கொடுத்துட்ருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிவகங்கை, அரியலூர், அப்புறம் கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு வந்து விட்டுருந்தாங்க. இப்போ வந்து புதுசாக வந்து 2 மாவட்டத்துக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு கல்வி தகுதி வந்து நீங்கள் மினிமம் வந்து 8th நீங்கள் பாஸ் பண்ணாலே இதுக்கு வந்து எலிஜிபிள். அதுக்கு மேலே நீங்கள் டிகிரி வரைக்கும் முடிச்சிருந்தா கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தோன்னா பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 50,000 வரைக்கும் உங்களுக்கான சேலரியுமே வந்து இருக்கும். இதுக்கு எக்ஸாம் எதுவும் கிடையாது, இது மாதிரி அப்ளிகேஷன் ஃபீஸ் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. தமிழகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா அனைத்து மாவட்டத்தினருமே இந்த வேலைக்கு வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம். இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம் டீடைல்ஸ் நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பாருங்கள் அஃபீஷியல் அப்ளிகேஷன் ஃபார்மு. ஸோ இது வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு சேலம் மாவட்டத்துலேருந்து கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி இன்னொரு நோட்டிஃபிகேஷன் இருக்குது, அதுக்கான லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன். ஸோ இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஆல்ரெடி வந்து பார்த்தோன்னா 3 மாவட்டத்துக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, அதுக்கான வீடியோ நான் போட்டிருந்தேன். இப்போ வந்து பார்த்தோன்னா அடுத்து உங்களுக்கு வந்து 2 மாவட்டத்துக்கு வந்து விட்டுருக்காங்க. இது மாதிரி வந்து ஒரு மாவட்டம் வரையும் அந்த நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உங்கள் மாவட்டம் எதுங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்துருச்சுன்னா நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து இதில் கொடுத்துருக்கிற மாதிரி உங்களோட ஃபோட்டோ ஒட்டி, விண்ணப்பத்தரன் பெயர், ஸோ தந்தை பெயர், பாலினம், பிறந்த தேதி, ஸோ இனம், உங்களோட முகவரி, இது எல்லாம் நான் கொடுத்துருக்காங்களோ இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு, ஸோ உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் வந்து செல்ஃப் அட்டஸ்டாக வந்து இந்த அப்ளிகேஷன் பேக் சரியே நீங்கள் வந்து அட்டாச் பண்ணணும். உங்களோட கல்வி தகுதிக்கான சான்றிதழ், இருப்பிடச் சான்றிதழ், ஜாதி சான்றிதழ், இந்த மாதிரி வந்து என்னென்ன இருக்கோ அதெல்லாம் வந்து நீங்கள் செல்ஃப் அட்டஸ்டாக ஜெராக்ஸில் வந்து உங்களோட சைன் பண்ணி இந்த அப்ளிகேஷன் பேக் சரியே நீங்கள் வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. ஸோ அட்டாச் பண்ணி இந்த அட்ரஸ் தான் நீங்கள் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதிலேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள், விண்ணப்பங்கள் அனுப்ப வேண்டிய முகவரின்னு இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து போஸ்ட் மூலமாக நீங்கள் வந்து சென்ட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் 30 மார்ச்க்குள்ளார வந்து நீங்கள் சென்ட் பண்ணணும். ஈவினிங் 5 PM வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குள்ளார வந்து சென்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து சேலம் மாவட்டத்துலேருந்து வந்திருக்கனால வந்து அவங்க மட்டும் தான் அப்ளை பண்ணும் அப்படின்னா இல்லை, எல்லா மாவட்டத்தில் இருக்கிறீங்க இதுக்கு வந்து எலிஜிபிள் தான், நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சேலம் மாவட்டத்தில் தான் வந்து இருக்கும். இதில் வந்து எந்த கேட்டகரிக்கு வந்து உங்களுக்கு போஸ்டிங் வந்து எடுக்கிறாங்கன்னா வாகன சீராளர் கேட்டகரிக்கு வந்து உங்களுக்கு போஸ்டிங் வந்து எடுக்கிறாங்க. சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அப் டு வந்து 50,000 வரைக்கும் உங்களுக்கான சேலரியுமே வந்து இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த இதில் வந்து உங்களுக்கு போஸ்டிங் போடுவாங்கன்னா சேலம் மாவட்டத்தில் தான் இதுக்கான போஸ்டிங் வந்து இருக்கும். எல்லா மாவட்டத்தில் இருக்கிறீங்க இதுக்கு வந்து எலிஜிபிள் தான், நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் வந்து மாவட்ட வரையை வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து 8ஆம் வகுப்பு வந்து நீங்கள் தேர்ச்சி பெற்றிருந்தாலே விண்ணப்பிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ வாகனங்கள்லாம் வந்து பார்த்தோன்னா சுத்தம் செய்தல், பராமரிப்பதில் வந்து உங்களுக்கு போதியமான அறிவு வந்து இருக்கணும். நல்ல உடற்தகுதி, ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் வந்து உங்களுக்கு வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சம் வந்து 18 வயசு வந்து கம்ப்ளீட்டாக இருக்கணும். அதிகபட்சமாக வந்து ஓசி கேட்டகரியாக இருந்தால் 32 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். பிசி எம்பிசியாக இருந்தால் 34 வயசு கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 37 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன். இது மாதிரி வந்து ஒரு மாவட்டம் வரையும் அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து விட்டுட்டுருக்காங்க. ஸோ உங்கள் மாவட்டம் எதுங்கிறது நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்துருச்சுன்னா நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். தேங்க்யூ.